அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்பருத்தி பூவை வச்சு சூப் செய்ய போகிறோம். ரொம்பவே ஆரோக்கியமானது இந்த சூப்பு. காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதயம் சம்மந்தப்பட்ட நோய் வராமல் பாதுகாக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு டீஸ்பூன் மல்லி, அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறேங்க. இது நல்லா கழுவி விட்டு நைட்டில் ஊற வச்சுருங்க. தண்ணி சேர்த்து செம்பருத்தி பூ ஒரு அஞ்சாறு பூ எடுத்துக்கிறேங்க. பூவோட இதழ் மட்டும் எடுத்துக்கிறேங்க, ஒரு அஞ்சுக்கு மேலே எடுத்துக்கிறேங்க. இது நம்ம ஒரு கப் அளவில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதோட நம்ம ஊற வச்ச சீரகத்தையும் மல்லியும் சேர்த்துடலாம். கூடவே ரெண்டு ஏலக்காவை தட்டி இதோட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. செம்பருத்தி பூ நல்லா கொதித்ததும் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறீங்க. கலர் சேஞ்ச் ஆகி இது போல் இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதாவது மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கிறோம் நம்ம. இந்த மூணு கப் தண்ணி வந்து நல்லா வற்றிய பிறகு ஒரு கப் ஆயிரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வற்றிய பிறகு ஒரு உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது ஒரு ஸ்பூன் அளவில் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ வடிகட்டிக்கிறலாம். இப்போ ஒரு கப் அளவில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை நீங்கள் வெது வெதுப்பாக நீங்கள் உங்களுக்கு தேவையான சூட்டில் நீங்கள் குடிச்சிக்கிறலாம். ரொம்ப ஆரோக்கியமானது, இதயம் சம்மந்தப்பட்ட நோய் வராமல் பாதுகாக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் இது போல் ஒரு ஆரோக்கியமான சூப் செய்து சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ்.